தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் ஆசிரியர் அவர்களுக்கும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தங்கலட்சுமி. கண்ணுக்கு இனியவர், காட்சிக்கு எளியவர், கிங் மேக்கராய் திகழ்ந்தவர், கீதத்தின் வழி நடந்தவர், குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர், கூப்பிட்டு குரலுக்கு குரல் கொடுத்தவர், கெடு நினைவுகளை அகற்றியவர், கேள்வி அறிவில் வளர்ந்தவர், கையெழுப்பு பொருளையும் தனக்கென சேர்க்காதவர், கொடுங்கோலாட்சி நடத்தாதவர், கோ மகனாய் வாழ்ந்தவர், கௌதம புத்தராய் ஆசை நீங்கி வாழ்ந்தவர், அவரே குமாரசாமி சிவகாமி அம்மை பெற்றெடுத்த பொற்பதுமான நம் காமராஜரின் 113வது பிறந்த நாளம் இன்றி அவரை பற்றி சில வரிகள் உங்கள் முன் கூற வந்துள்ளேன். இன்று பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டுத்தாய் என்றார் திருவள்ளுவர். இக்குறளுக்கே உகந்த மகனாக விளங்கும் நம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் 1903 ஜூலை திங்கள் 15 நாள் விருதுநகரில் உள்ள விருதுப்பட்டி எனும் கிராமத்தில் பிறந்தார். அவர் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் அறிவில் சிறந்தவர். ஆகவே அவரை எல்லோரும் படிக்காத மீது என்று அழைப்பர். அது மட்டுமா, கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, ஏழை பங்காளர், பச்சை தமிழ், இவ்வாறாக பல கோணங்களில் புகழப்படும் ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் அது நம் காமராஜர் தான். காமராஜர் நாட்டு மக்களின் நல்வாழ்வு பற்றிய ஒரே சிந்தனையில் வாழ்ந்ததால் அவர் இந்தியாவுக்கே விடுவெள்ளியாக திகழ்ந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்றார் போல் அவர் நாட்டுக்காக உழைப்பதற்கு திருமணமும் செய்து கொள்ளவில்லை. பொது வாழ்வில் தூய்மையாக இருப்பதற்கு பெற்ற தாயை கூட தன் அருகில் சேர்த்துக் கொள்ளவில்லை. உறங்கும் நேரம் தவிர அவர் எப்பொழுதும் மக்களை பற்றிய சிந்தித்து மக்களுக்காகவே பாடுபட்டு உருகி உருகி தியாக சுடராகவே ஒளிந்தார். அவர் காட்டிய அந்த ஒளியில்தான் இன்று தமிழ்நாடு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்று பல துறைகளிலும் தனித்துவம் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பெருந்தலைவர் காமராஜர் அமைத்த மிக வலுவான அடித்தளம் தான் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. காமராஜர் அமைத்த மக்கள் நல திட்டங்களை இந்தியா மட்டுமின்றி உலகமே வியந்து பார்த்தது, இன்றும் பார்க்கிறது. மேலும் தந்தை பெரியார் சொன்னது போல தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளில் செய்ய முடியாத மாற்றங்களை 9 கால ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஏழை மக்களின் மேம்பாட்டுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அவையெல்லாம் சட்டங்களாக வந்து முத்திரை பதித்தன. இந்த ஆட்சியைத்தான் பொற்கால ஆட்சி என்று இன்றும் சொல்கிறார்கள், இன்னமும் சொல்வார்கள். இதற்காக காமராஜர் பட்ட கஷ்டங்கள், முயற்சிகள், உழைப்புகள் ஏராளம் ஏராளம். குறிப்பாக கல்வி, விவசாயம், தொழில்துறைகள் கற்பனை கெட்டாத சாதனைகளை நிகழ்த்தி காட்டியதோடு மின்சார உற்பத்தியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்தது நம் தமிழகம். ஒரு மாநில முதலமைச்சரே இந்த போடு போடுகிறாரே என்று நம் முதல் பிரதமர் நேருவே ஆச்சரியத்தில் மூழ்கி போனாராம். இப்படிப்பட்ட தியாகமே காமராஜர், காமராஜரை தியாகம் என்று உயர்ந்த நம் காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 நாள் தமிழர்களை துன்பத்தில் ஆழ்த்தி இயற்கை எழுதினார். அவர் இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் மனதை விட்டு நீங்கா இடம் பெற்றுள்ளார். இன்னும் இன்னும் காமராஜரை பற்றி பேச துடிக்கிறது நெஞ்சம். நேரமோ கொஞ்சம், நான் அமர்கிறேன் உங்கள் தஞ்சம். வாழ்க பாரதம்.